உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏழரை சனி நடக்கும்போது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், நல்லது நடக்குமா இல்லை கெட்டது தான் நடக்குமா? இப்போ இந்த மூணு ராசிக்காரங்க தான் இப்போ ஏழரை சனி தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நிறைய பேர் ஆவலுடன் இருப்பீங்க. ஏன் நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும்னா, நம்ம செஞ்ச பாவங்களை வந்து கர்மாக்களாக அனுபவித்து துன்பப்பட்டு கழிக்க வேண்டும். பரிகாரங்களாக முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க, பிள்ளையார் வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க. ஏழரை சனி பேச்சு நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை வந்து அமையும். அதே மாதிரி அந்த திருமண வாழ்க்கை தான் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதான்? நிச்சயமாக உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த எல் தீபம் ஏற்றுதல் சனிக்கிழமை தூரம் செய்வது ரொம்ப நல்ல விசேஷம். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க சனீஸ்வரர்கிட்ட இந்த ஒரு விஷயம் கொடுங்க இல்லை கேளுங்க அப்படின்னா என்ன விஷயம் கேட்கு? சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அனுபவிக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்குது, மீண்டும் அந்த தப்பு செய்யக்கூடாது. அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருடம் ஜோதிடத்துறையில் அனுபவம் மிக்க ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துறையில் இருக்கிற பல்வேறு பிரிவுகளில் இவங்க படித்து பிஹெச்டி பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க, ஜோதிட ஞானரதம். ஸோ அவங்க கூட தான் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்களும் அதை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த சனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்கு கெட்டது தான் செய்வார். அவர் சனி பேச்சு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ராசிபடியும் பயம்தான் அதிகமாகும். நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லது செய்வார், நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கெடுதல் செய்ய போகிறாரு அப்படின்னு. அதையும் தாண்டி ஏழரை சனி, கண்டக சனி, விரய சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு ராசிப்படியும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏழரை சனி நடக்கும்போது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், நல்லது நடக்குமா இல்லை கெட்டது தான் நடக்குமா? நல்ல ஒரு கேள்விங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஏழரை ஓடிட்டுருக்குது. எந்தெந்த ராசிக்காரங்களெல்லாம் ஏழரை சனி நடந்துட்டுருக்குன்றது முதல்ல சொல்கிறேன். அதாவது என்ன, மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியாக இப்போ ஏழரை சனி ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக ஏழரை சனி, அதாவது ஏழரை என்றாலே மொத்தம் ரெண்டரை வருஷமாக மூணு பகுதிகளாக கொண்டது தான் ஏழரை வருஷம். இப்போ வந்து மகர ராசிக்கு பாத சனி, அப்போ ரெண்டரை வருஷம், அதாவது அஞ்சு வருஷம் முடிந்து பாதச்சனியாக ரெண்டரை வருஷம் ஓடிட்டுருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ விரயச்சனியாக அதாவது ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் அது ஒரு ஸ்டார்ட் ரெண்டரை வருஷம் நடந்துட்டுருக்குதுங்க. இது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு விரயசனி நடந்துட்டுருக்குது, ஏழரை வருஷத்தில் விரயசனி பாகங்கள் ஓடிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாக ஏழரை சனியின் ரெண்டரை வருஷம். இப்போ மூணு ராசிக்கும் வந்துருச்சு, எதுக்கு மகரத்துக்கு பாதச்சனியாகவும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயசனியாகவும் ஏழரை சனி நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மூணு ராசிக்காரங்க தான் இப்போ ஏழரை சனி தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நிறைய பேர் ஆவலுடன் இருப்பீங்க. அவங்கவுங்க ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப இந்த சொல்லுவாங்க, ஆடுற வரைக்கும் ஆடாடு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஜட்ஜ்மெண்ட்டு. அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்த நல்ல விஷயமாக இருந்தால் உங்களுக்கு துன்பங்களை மட்டும் கொடுத்து விட்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லுவாங்களா, உயிர் பிரிவு இல்லாமல் செய்கிறது, பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பது. அதாவது இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பிரிய மாட்டாங்க. சில பேருக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க, டிவோர்ஸ் கூட ஆகிடும். அதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் நீங்கள் செஞ்ச முன் ஜென்மத்தில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பதாக அந்த கர்மாவை கழிப்பதற்காக தான் மனித பிறவி எடுக்கிறோம். இந்த மனித பிறவி என்பதே எதுக்காகனா, நம்ம எந்த தப்பு பாவம் அதாவது நல்லது செஞ்சதுதான் நிச்சயமாக பிறப்பே இருந்திருக்காது, அதை முத்தி அடைவதுன்னு சொல்கிறது சுவாமிக்கிட்டே போய் சேர்றது. ஏன் நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும்னா, நம்ம செஞ்ச பாவங்களை வந்து கர்மாக்களாக அனுபவித்து துன்பப்பட்டு கழிக்க வேண்டும், அதற்கு தான் அது வரும். அதற்கு இந்த சனி பகவான் கர்ம வினைகளுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் என்றாலே அது சனி பகவான் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து சனி பகவான் நீங்கள் செய்த நல்ல புண்ணியம் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப
பணங்களை தரதுதான் அந்த ஏழரை வருஷத்துல காமிக்கிறார். ஓகே, சதி மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவரு ஒரு நீதிமான் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டது செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்றது நிச்சயமாக. ஏன்னா சனி பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டமே இருக்கு. இப்போ அவர் வந்து பாப கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், மோசமான கிரகங்கள் சொன்னீங்க, ஈஸ்வர பட்டம் சிவன் அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு புனிதமானவர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி 12 ராசிகளில் ஒரு நீதிக்கு சின்னம் எது, ஜட்ஜ்மெண்ட் அங்கே 11 கோர்ட்ல எது நீதி சின்னம் அப்படின்னு பகவான் தராசு. அந்த இடத்துல தான் சனி பகவானே உச்சமாறாரு துலாம் ராசியில். ஓகே, ஸோ அப்போ வந்து சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. ஸோ அதனால் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, எப்பவுமே அவர் வந்து சரிசமமாக அப்பா அம்மா யார் பேதங்களும் பார்க்காம கடவுளாக இருந்தாலுமே இழை சனியின் பிடியில் மாட்டிக்கொள்ள வேண்டும். அது வந்து சிவனுக்கே நடந்திருக்கு இல்லைங்களா. அது மாதிரி நிச்சயமாக நீங்கள் செஞ்ச பாவங்களுக்காக நிச்சயமாக வரும். அது 7.5 வினாடியாக அது வரணும், 7.5 நிமிஷமாவது வரணும், 7.5 சரமாவது வரணுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து என்ன விசேஷம்னா பரிகாரங்களாக முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஜென்ம சனி 7.5 சனி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக பிள்ளையார் வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை பிடிச்சிக்குங்க. என்ன காரணம், இவங்க ரெண்டு பேரும் தான் 7.5 சனி பிடிக்கல. ஓகே, ஏன்னா பிள்ளையார் வந்து சொல்லுவார் இன்று போய் நாளை வான்னு, வரும்போதெல்லாம் அதே வார்த்தை ஓகே இன்று போய் நாளை வான்னு தான் நான் சொன்னேன், நாளை வா நாளை வான்னு. அவங்க அதனால் பிள்ளையாரை பிடிச்சிக்குங்க. அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், இவங்களுடைய ஆஞ்சநேயருடைய கவசங்கள் படிங்க, பிள்ளையாருடைய ஸ்லோகங்கள் நிறைய, சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதம் தியாயே சர்வ விக்னவ சாந்தே இந்த ஸ்லோகம் படிங்க. இல்லைன்னா வந்து ஆணை முகத்தானே நமக அப்படின்னு சொல்லிட்டு மோன மகன் தமிழில் கூட மந்திரங்களை உச்சாரணம் செய்யலாம். ஸோ இவங்களுக்கு மூலம் அருகம்போல் சாத்தலாம். இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சனியினுடைய தாக்கத்திலேருந்து கொஞ்சம் குறைவிடலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும், யார் கெட்டது நடக்கணும்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு நல்ல தசா புத்தி இப்போ நடந்துட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சனி அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கா, நீச்ச பலம் பெற்றிருக்கிறதா, உச்ச பலம் பெற்றிருக்கிறா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெறுகிறாரா, பகை பெற்றிருக்கிறாரா, அந்த சனி பகவான் அவருடைய ஜாதகத்திற்கு நல்லவரா கெட்டவரா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா நல்லவராக இருந்தால் நிச்சயமாக கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா இயற்கையாகவே அவங்க நல்லவங்களுக்கு இருப்பாங்க, இருந்திருப்பாங்க, அதன்படி தான் அந்த கணக்கு வரும். ஓகே, அதே மாதிரி இந்த 7.5 சனி பேச்சு நடக்கும் போது தான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை வந்து அமையும். அதே மாதிரி அந்த திருமண வாழ்க்கை தான் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதான். நிச்சயமாக உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க, எங்க 35 வயசு ஆச்சுங்க இன்னும் கல்யாணம் ஆகலை, இனிமேட்டு எங்கெங்க கிடைக்க போகுது, 40 வயசு ஆகுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் வருத்தப்படுவாங்க. அதில் வேற பார்த்தாது 7.5 வாரம் வந்துருச்சுனாங்க, சுத்தம் இன்னும் டிலே ஆகுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக 7.5 சனியில் இருந்தால் நிச்சயமாக கல்யாணம் முடிச்சு விட்டுருவாங்க. ஏன் முடிச்சு விடுவாங்கன்னா குடும்ப பாரத்தை சும இது வரைக்கும் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்ததில்ல, ஓகே அதை கால் கட்டு போடுறது ஒரு நிச்சயமாக. அதாவது பாதச்சனி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அது குடும்பஸ்தானம், அது பாதச்சனின்றது குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார். ஓகே, அப்படிமோ கல்யாணம் ஆகிடும், கஷ்டமாக படணும், ஜாலியாக இருந்த மாதிரி இருக்க முடியாது. நைடும் பேச்சுலராக இருக்கும்போது 1 மணிக்கு வரலாம், 3 மணிக்கு போகலாம். இப்போ வந்து கேள்வி கேட்க ஆள் வந்துட்டாங்க, எங்கே லேட்டு, எப்போ வரீங்க, ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக வந்து நீ என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிடும். ஆனால் பொறுப்புகள் அதிகமாக ஆகிடும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா அம்மா அப்பா பார்த்துக்கணும், அவளை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்களை சனி பகவான் தருகிறார். அதனால 7.5 சனியில் நிச்சயமாக திருமணம் நடக்காதவர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு 7.5 சனி நடந்தாலும் திருமணமே பாக்கியமே இல்லாமலும் இருக்கலாம். அதற்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் திருமண யோகம்னு ஒன்று இருக்கணும். ஓகே, அந்த யோகம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த 7.5 சனியில் நல்லது நடக்கும். ஓகே, ஸோ இந்த 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு, இல்லை இப்போ நிறைய பேர் வந்து சனீஸ்வரரையே போய் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, திருநள்ளாறு போய் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சனீஸ்வரரையே வழிபடுறனாலும் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், நிறைய பேர் வந்து இந்த கருப்பு துணியில் எள்ளு கலந்து விளக்குகள் போடுவாங்க, அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாமா? அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கவே இல்லை, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கணுந்துருக்கு. இந்த 7.5 சனி, ஜென்மசனி, விரயசனி, பாதச்சனி, அந்த அஷ்டம சனி, இது மாதிரி சனிகள் நடந்திருக்க எல்லாமே இப்போ கடகராசிக்காரங்களுக்கும் நான் சொல்கிறேன், அது ஒரு விஷயம். அவங்களும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த எல் தீபம் ஏற்றுதல் சனிக்கிழமை தூரம் செய்வது ரொம்ப நல்ல விசேஷம். ஏன்னா சனியுடைய
அதாவது தானியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல். ஸோ எல்லாலெல்லாம் நீங்கள் சாப்பாடு ஒன்றும் இல்லை, எல் சாதம் இருக்கு இல்லையா, சாதம் படிச்சுட்டு எள் அழகாக படைஞ்சிட்டு காகைக்கு, காகம் தான் சனியுடைய வாகனம், அந்த சுவாமிக்கு போடுறது நல்லது. அந்த காக்காவுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சனி பகவான்ன்றது என்ன விஷயம்னா கர்மங்கள், பூர்வ புண்ணியங்களை வைத்து தான் எல்லாமே வருது கர்மாவே. ஸோ அப்படின்போது பித்ருக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காகத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஆகர்ஷம் ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது மூதாதியருடைய பவர் இருக்குன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மூதாதியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே சனி பகவான், அதாவது கர்ம வினைகள். கர்ம நீ செய்தனாலே பாஸ்டன்ஸ், அது நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் வராது. ஸோ அவள் புண்ணியம் பாவம் என்பதே பூர்வ புண்ணியம், பூர்வம் என்றாலே முற்காலத்தில் செய்யப்பட்ட, அப்போ வந்து காகம் தான் அதற்கு உகந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியினுடைய காரகத்துவங்கள் ஒன்று இருக்குது, முடவன் சொல்லுவாங்க, முடவன்னா ஊனமுற்றவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க, கால் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு அன்பு, அதாவது நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி. ஏன்னா சனி என்றாலே மந்தன், ஊனன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நீங்கள் இவங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்புக்கு புத்தகங்கள் வாங்கி தர்றது, ஃபீஸ் கட்டுறது, அனாதை இப்போ குழந்தைங்களுக்கு, முதியோர் இல்லை, முதியோர்னா வயசானவங்களாலே சனி தான் அப்படின்போது வயசானவர்களை பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்துறது, இது மாதிரிலாம் நல்ல காரியங்கள் செய்ய செய்ய சனியினுடைய தாக்கங்கள் குறையும். ஓகே, நல்ல விஷயங்களாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் இந்த ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது நம்ம முன்ஜென்ம பாவ கர்மாவை நீக்குவதற்காக தான் இந்த ஜென்மம் பிறந்திருக்கும். ஸோ அதை நீக்கக்கூடிய ஒருத்தர் சனீஸ்வரர் தான். ஸோ இப்போது நான் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னே தெரில, இந்த ஜென்மத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸோ இந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு குறைக்கணும், ஸோ நான் இவ்வளோ இந்த ஜென்மத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க சனீஸ்வரர்கிட்ட இந்த ஒரு விஷயம் கொடுங்க இல்லை கேளுங்க அப்படின்னா என்ன விஷயம் கேட்கும். என்ன விஷயம்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் நீங்கள் இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்க அந்த அறிவு. அதாவது விதி வழியே தான் மதி வழியே தான்வாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு கெடுதல் விஷயம். இப்போ வந்து ட்ரிங்க் அடிக்கிறது தப்புன்றது தெரியும், ஸ்மோக் பண்ணுறது தப்புன்றது அந்த இதுலேயே எழுதியிருக்கோம், புகைப்பிடிக்காதீர்கள் உங்களுக்கு ஆன்சர் வரும்னு. தெரிஞ்சே வந்து நீங்கள் அதை எடுத்து அடிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன போடுறது, யார் காரணம், அது உங்ககிட்ட இருக்குது, நீ தூக்கி போடுறது உங்ககிட்ட ஒரு சாய்ஸ், உங்கள் கையில் இருக்குது, நீ அதை பயன்படுத்திக்கல, அதுதான் கர்மா விதி, அதான் டெஸ்டினி. ஓகே, உன் டெஸ்டினி அதை தொடணுன்ற மாதிரி வாயில் வருது. என்ன கேட்டிங்கன்னா உன் மதியால் அதை தூக்கி போனேன். ஓகே, அறிவு எதுக்கு கொடுத்துருக்கோங்க. ஓகே இல்லையா, இப்போ நம்ம யார் என்ன சொன்னால் நம்ம கேட்குறோமா, நிச்சயமாக கேட்கறதில்ல. கெட்ட விஷயங்களை நம்மளா போய் எடுத்து பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். அதனால் வந்து நீங்கள் சனி பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னா, நல்ல புத்தியை கொடுத்தானு சொல்லுவாங்க வேண்டும் போதெல்லாம். பொதுவாக வந்து சுவாமிகிட்ட நல்ல புத்தி கொடு, நல்ல அறிவு கொடு, நல்ல விஷயங்களை கொடு, நல்ல எண்ணங்களை கொடு, நல்லதே செய், நல்லதே நடக்கும், நல்லதே நினை அப்படின்ற ஒரு விஷயம்தான் தத்துவமே. நீங்கள் நல்லது செய்யவன் செய்ய செய்ய நல்லது நடக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி வேணால் கஷ்டப்படலாம், அது போன ஜென்மத்துடைய கர்மாக்களை அழிக்கலாம், கழிச்சிடலாம். ஆனால் நாளைக்கே நல்லா இருக்கான்னா அவன் இன்றைக்கி நல்லது செஞ்சுருக்கான். ஓகே, அதனுடைய விளைவு இருக்குல்ல. எப்படி பார்த்தா அப்துல் கலாம் சார்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு, அது சும்மா அவர் வந்து இன்றைக்கி டெவலப் ஆனவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக போயிட்டு பிரசிடெண்டாலாம் உட்காரல, ஜம்முன்னு ஓகே 70 வயசாச்சு எனக்கு கொடுத்துருங்கப்பா இந்த போஸ்ட் அப்படின்லாம் வரல. அவங்களாம் பேப்பர் போட்டவர், அந்த பேப்பர்லேயே அவர் வந்தார் இல்லையா. அது வந்து எல்லாருமே வந்து அந்த உழைப்பு கொடுப்பாங்களான்றது ரொம்ப கஷ்டம். யார், நீ கண் விழிக்கணும், உழைக்கணும், அது எஃபோர்ட் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எஃபோர்ட் என்னால் கடின உழைப்பு, உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. முடிச்சுட்டு தான் தூங்குவேன், எழுதிட்டு தான் முடிப்பேன், இந்த போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியம் இருக்குல்ல, அந்த வைராகியம் தான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரு நீங்க ஒரு ஆங்கராக கூட வரீங்கன்னா ஒரு வைராகியத்தில் முதலே நீங்கள் நினச்சிருப்பீங்க, இது எப்படியா நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நம்மளும் மாதிரி கேட்கணும், டிடி மாதிரி ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு இது அது மாதிரி சில வைராகியங்கள் வந்தால் தான் ஒரு இடத்துல உட்கார முடியும். அது வந்து பல நாள் சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடந்திருக்காது, நிச்சயமாக இருக்காது. சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து இது எவ்வளோ நாளாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? எனக்கு ஒரு 7 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதில். ஸோ ஆரம்பத்துல இருந்து நான் அப்படியே அந்த எண்ணங்கள் வந்திருக்கு. அதாவது நான் அதெல்லாம் போகணும், ஆங்கராக தான் ஆகணும், ஒரு சிலர் ஒரு கொள்கையோட இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோஷியராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாப் கூட வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு அந்த பேஷன், நான் கேமராமேன் தான், நான் கேமராமேன் தான், அதை என்னை விட்டுருங்க, நான் இன்ஜினியரிங் படித்தாலே எனக்கு கேமரா பிடிக்கும்னு சொல்லி கேமரா லைனில் தான் இருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று சாதிச்சே ஆகணும், பிசி ஸ்ரீராம் மாதிரி இல்லாட்டினாலும் அவங்க லெவலுக்கு
அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க. மெயினாக வந்து அவங்க வாழவே இல்லைங்க. ஒரு ஒரு பிடித்தம் இருக்குல்ல, ஒரு கொள்கை, அது மாதிரி தான். அந்த எதுக்கு இது இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னடா அது மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆயிடுச்சு நினச்சிடாதீங்க. இது என்னன்னா, சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அனுபவிக்கும் பொழுது ஒரு அனுபவம் கிடைக்குது, மீண்டும் அந்த தப்பு செய்யக்கூடாது. ஓகே, அந்த உணர்வுகள் வரும்பொழுது பாவம் செய்யாத. இப்போ என்ன பாவம் பண்ணனா, நான் இவ்வளோ இருக்க இன்னும் பாவம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ ஜென்ரலாகவே நான் என்ன பாவம் பண்ணனா இந்த கஷ்டப்படுறேன், இன்னும் வேற கஷ்டம் வருதா அப்படின்னா அதுக்கு தான் நானே சொல்லிப்பேன். எனக்கும் சில எல்லாருமே மனுஷங்கனாலே பூர்வப்படியத்தை நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாது. அதான் நினைப்பேன், போன ஜென்மத்தை ஒரு 50 கொலை பண்ணியிருப்போம் உங்களுக்கு, அதான் நமக்கு இப்படி நடந்துட்டுருக்குது அப்படின்னு நான் நினச்சிப்பேன் கஷ்டங்கள்லாம் வரும்போது. சரி, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை காலத்தை கடந்து செல்லணும். ஓகே, அதற்கு வந்து நீங்கள் மீண்டும் அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்ட விஷயங்களை செய்யாமல் நல்லதையும் செய்யுங்கள், சனி பகவான் உங்கள் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, நிச்சயமாக நீ பெரிய அளவில் வந்து அவங்க சாதிப்பாங்க. ஓகே, இந்த கண்டக சனி, ஏழரை சனி, விரே சனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்தாலும், நம்ம அதிகமாக சனீஸ்வரரை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம் திருநள்ளாறு. ஆனால் எல்லா கோவில்கள்லேயும் வந்து நவகிரகங்கள்லேயும் வந்து சனீஸ்வரர் இருப்பார். ஸோ இப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறவங்க நவகிரகத்தை வழிபட்டால் போதுமா, இல்லை திருநள்ளாறு தான் கண்டிப்பாக போகணுமா? ஏங்க, இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதாரம். எல்லாத்துக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா காசு வேணும். அங்கே போனால் தங்கிறதுக்கு ரூமுக்கு பைசா வேணும். ஒரு இடத்துல ரெண்டு நாள் தங்கணுன்னாலும் அதுக்கு பணம் வேணும். திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்குனால பொருளாதாரத்தை அடிப்படையாக தான் வச்சு. உங்ககிட்ட காசு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் மனதார சுவாமி வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்கள் மனசு தான் கேட்குறாங்க, உன்னுடைய பக்தியை கேட்குறாங்க. ஃபீஸ் என்ன தெரியுங்களா, சுவாமிக்கு பக்தி தான் ஃபீஸ். அதனால் தயவு செய்து நீங்கள் உண்மையான ஒரு இதில், அதாவது பல லட்சத்தில் நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே தங்கத்துலேயே நீங்கள் சுவாமிக்கு வந்து என்னென்னவோ அந்த கவசம் செஞ்சு அது இதுன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும், அவர் கேட்கறது உன் மனசை உன்னோட பக்தியை தான் அப்படின்னு, அந்த உண்மையான பக்தியை நீங்கள் கொடுத்து இனிமேல் கடவுளேன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இல்லையா, ஆத்மார்த்தமாக சுவாமியிடம் சரணாகடையின் சரணாகதி சொல்லுவாங்க இல்லையா, சரணாகதியை அடைந்து விட்டீர்கள் என்றால் பாவங்கள் நிச்சயமாக தொலையும். அட்லீஸ்ட் ஒரு கட்டுப்படும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோகங்கள் படிங்க. இதெல்லாம் காசுன்றதுல நெட்லேயே மொபைல்லையே ஒரு வந்துருது கண்டிப்பா. அழகா நீங்க சனியோடைய ஸ்லோகங்கள் சொல்லவா, அப்படி பார்த்தீங்கன்னா, காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாது, இந்த ஸ்லோகத்தை படிங்க இல்லையா. ஆனா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் இமாகரஜம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனேஸ்வரம், இந்த ஸ்லோகத்தை படிங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த பாவங்கள் வினையிலிருந்து கொஞ்சம் நீங்கும். அதே மாதிரி 108 அல்லது வந்து 108 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து துதிகளாக சொல்ல 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 அது உரு ஏற்றணும். அப்படி உரு ஏற்றும் பொழுது அந்த சிந்தனைகள் எல்லாமே சனி பகவானுடைய ஒருமித்த மனசுல இருந்து நீங்க மனசார சொல்லணும். வெறும்னா சொல்றது பயன் இல்லை. எதுவாக இருந்தாலுமே ஒரு செயல் செய்யறோன்னா மனம் எண்ணம் மூளை எல்லாமே சிந்தனைகள்லாம் ஒரே இதுல ஒருமுகப்படுத்துதல் தான் பக்தியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க செய்யாம எங்கேயோ நினைச்சிட்டு நீங்க சாமி கும்பிடுறது வெஸ்ட் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது எல்தீபம் ஏற்றுங்க, ஸ்லோகங்கள் அழகாக படிங்க. கருப்பு வஸ்திரம்ன்றது சுவாமியோடைய அதாவது சனி பகவானுடைய வஸ்திரம், அதில் எள் இருக்குல்ல ஒரு பேக் இது போட்டுட்டு நைட் தூங்கும்போது, அதாவது ஒரு வாரத்தில் ஒரு வாரமும் அது அழகாக தலைக்கடியில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு படுத்து தூங்குங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது வந்து நீங்கள் பின்பற்றுங்க. சனிக்கிழமை நைட்லேருந்து அடுத்த நாள் வெள்ளி அடுத்த வாரம் ஒரு வாரம் வரைக்கும் பண்ணிங்கன்னா, அடுத்த சனிக்கிழமை வரும்பொழுது அதை எடுத்து அன்னைக்கு வந்து சாதம் வைத்து அது சுவாமிக்கு வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு அந்த எள் இருக்கு இல்லையா நம்ம தலையில், அது என்ன நம்ம கர்மாக்களை எடுக்கிற மாதிரி ஒரு ஐதீகம், அதில் நீங்கள் சாப்பாடு இது பண்ணிவிட்டு காக்காக்கு போடுங்க. இது மாதிரி ஒரு பரிகாரங்கள் பண்ணினாலும் உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கள். ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஏன்னா இது மட்டும் பண்ணால் பார்த்தாது, மனசார எல்லாமே செய்யணும். ஓகே, ஸோ உண்மையான ஒரு பக்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி, நம்ம கடவுளுக்கு வந்து எவ்வளோ கோடி கோடியாக போய் கொட்டினாலும் அதுக்கு ஈக்குவலாகாது ஒரு பக்தியோடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனீஸ்வரருக்கு என்ன விஷயம் நம்ம செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அவர் நம்மளுடைய கர்மாவை என்ன பண்ண நம்ம குறைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்காக இந்த ஒரு நேர்காணல் மூலமாக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.